நான் வந்து நீங்க வழக்கமான வேதாந்தத்துல வந்திருக்கீங்க கரெக்ட்டா வேதாந்த சொற்பொழிவுகள் நிறைய கேட்டிருக்கீங்க புத்தகங்கள் நிறைய பாராயணம் பண்ணிருக்கீங்க இது பண்ணிருக்கீங்க நிறைய பண்ணிருக்கீங்க சைடு கரெக்ட்டா உபநிஷதங்கள் எல்லாம் தனியா படிச்சிருக்கீங்களே அப்புறம் காலட்சேபமும் கேட்டிருக்கீங்க சொற்பொழிவுகளும் கேட்டிருக்கீங்க அதுல இருந்து வந்து அதுக்கும் இதுக்கும் என்ன வேறுபடுறதுன்னு கேக்குறேன் கரெக்ட்டா சிங்க் பண்ணி உணர்ச்சி இதையே வந்து ஃபீலர் சொல்லலாம் எக்ஸ்பீரியன்சர்னு சொல்லலாம் கரெக்டா எக்ஸ்பீரியன்சர் எக்ஸ்பீரியன்சிங் இதை வந்து தத்ரூபமாக இன்னும் தத்ரூபமாக இப்போ நான் போட போகிற படம் வந்து அப்படியே வந்து எல்லாத்தையும் விளக்கும் சரிங்களா எல்லா ஆன்சரும் கிடைக்கும் எப்போ வேணால் நிறுத்தி கேளுங்க நான் இன்னும் நல்லா விளக்குறேன் ஏன்னா அவங்க தத்ரூபமாக காமிக்கப்படுறாங்க நீங்கள் உள்ளே வந்து உணர்ச்சிகள் எல்லாம் சகஜ சமாதி போல் நிற்க வச்சீங்கன்னா எல்லா லீலையும் தெரியும் ஆழ்ந்த வர்க்கத்தில் உடம்பு பிரஜை இல்லாமல் சொரணை இல்லாமல் கிடக்கு மனிதனாக இல்லைங்க இதுவாக இருக்குன்னு கூட தெரியாது கம்ப்ளீட் அப்ளிவியன் இப்போ இவங்கள்லாம் வந்து இந்த சகஜ சமாதி நிலையில் இருக்கிறவங்க சாஸ்வதமாக இருக்காங்க வடிவத்தை கடந்து உயிரை இந்த பௌதீக உயிரை கடந்த இருப்பு நிறைய இருக்குது அந்த லெவலே ஏகப்பட்ட லெவல் நம்ம அதீத பயத்தில் ஆபத்துக்களில் வேண்டினா நம்மளுடைய காவல் தெய்வங்கள் குல தெய்வங்களே வந்து காப்பாற்றும் கரெக்டா எல்லாம் தத்ரூபமாக உணர்ந்திருக்கோமா இல்லை எப்படியோ வந்து யாரோ கை மூலமாகவோ யாருடைய உதவியின் பேரிலோ நாம் அந்த ஆபத்திலிருந்து மீட்கப்படுவோம் இது வந்து நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு ஆனால் அந்த நிலைகளில் அவைகள்லாம் இருக்கின்றன எல்லாம் வந்து இந்த மனிதனுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு கிரிட்டிக்கலாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அவைகளுக்கும் இருப்பு இருக்கு அவைகளும் இருந்தும் கொண்டு இருக்கின்றன இப்போ வந்து மகாலட்சுமின்ற ஒரு தெய்வீக நிலைக்கு அதாவது சக்தி ரூபம் ஆழ்ந்த உறக்கத்தில் அடியோட ஸ்வயம் பிரஜை இல்லை லெவல் லேசம் வந்து ஒரு செல்லு வந்து தன்னை உணரலை ஒரு எண்ணம் மனம் இல்லை ஆனால் மனமாகத்தான் அருவ சக்திகளாகத்தான் அருவாற்றல்களாகத்தான் ஆகாசத்திலேருந்து எல்லாமுமே இருந்து கொண்டு இருக்கின்றது எல்லாம் தேங்கியுள்ள மனத்தினுடைய பலவிதமான சக்தி நிலைகள் அனைத்தும் நாமும் தேங்கியுள்ளவர்கள் நாம வந்து ஒரு சின்ன மொபைல்ல உங்களுக்கு ஏத்த 5000 மொபைல் 2000 மொபைல் 15000 மொபைல் 40000 ரூபாய் மொபைல் 70000 ரூபாய் மொபைல்னு உங்களுடைய அதுவும் என்ன அந்த மொபைலினுடைய வேல்யூ எது சம்பந்தப்பட்டது புத்தியினுடைய குணத்தெல்லாம் அது எவ்வளவு பிரசிபிட்டேட் பண்ணி சத்துவமா போயிருக்குன்றத சம்பந்தப்பட்டு புத்தி தெளிவு சித்த தெளிவு சித்த சுத்தி அப்படின்றது அத்தியாவசியம் அந்த சித்த தெளிவு ஏற்படும் பொழுதே வந்து இங்கே வந்து சர்வசகஜமா கோரியவைகள்லாம் நிறைவேற்றப்படும் எங்கிருந்து எதுவும் நிறைவேற்றல உங்களுடைய சித்த தெளிவை மெட்டீரியலைஸ் பண்ணும் நம்ம தூக்கத்திலிருந்து எப்படி எழுந்துக்கிறோம்னு நினைக்கிறீங்க ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் நம்ம மனமா நானாக என்னுடைய அறிதல் தெரிதல் புரிதலாக நம்ம எப்படி டிசன்ட் ஆறோம்னு நினைக்கிறீங்க எல்லாமே சித்து வேலை நம்மளே நம்மளை மெட்டீரியலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது ஒரு எண்ணத்தினால இல்லை அடர்த்திய திட்டா வந்து உங்களுக்கு வந்து புத்தி மனசுல உங்களுடைய இருப்பும் உலகத்தோட இருப்பும் ஒரு சேர நான் வச்சிட்டு இருக்கேன் நானினுடைய படைப்பு பொறுமா இதை தான் வந்து நான் அங்கே இது போட்டேன் இப்போ வந்து மகாலட்சுமின்ற இந்த கேரக்டர் வந்து அதாவது ஒரு பெரிய தெய்வீக நிலை இன்னும் நம்மளெல்லாம் விட ஃபார் 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 அபவ் மாயாசக்தி மாயாசக்திக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்க தெய்வீக நிலைகள் மாயாசக்தியை மாயாசக்திக்கு மேலே இருக்கிறது தெய்வீக நிலைகள் புரியுதா மாயாசக்தியை தன் கைவசப்படுத்தலாம் மாயாசக்தின்றது என்ன இந்த அருவ ஆற்றல் தூக்கத்திலேருந்து பிரம்மாண்டமான பிரபஞ்சம் எப்படி வருது மெட்டீரியல் ஆகிட்டே இருக்கு பட் நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம் சாஸ்வதமா நம்ம ஊர் இருந்துட்டு இருக்கு நம்ம வீடு இருந்துட்டு இருக்கு நம்ம பில்டிங் இருக்கு அதே சென்னை இருக்கு அப்படி எல்லாம் நம்ம நினைச்சோம் ஏன்னா நம்ம எல்லாம் இன் ரிலேஷன் டு திஸ் ஐ
இது ஒரே ஏரியால இருந்து இதை பார்த்து 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 கான்சியஸ்னஸே மாத்திடுச்சு. சென்னை கான்சியஸ்னஸா, வீட்டு கான்சியஸ்னஸா, அந்த பெட்ரூம் கான்சியஸ்னஸா, அந்த பொருள் கான்சியஸ்னஸா, அந்த சேர், அந்த ஆபீஸ், அந்த பணம், புரியுதா? இது மரத்து கிடக்கு. இவங்கெல்லாம் வந்து அப்படியே இதெல்லாம் கடந்தவங்க. சித்த சுத்தியில பீக்கில் இருக்கிறது தான் வந்து தெய்வீக நிலைகள், அதாவது சத்துவ புத்தியினுடைய திரட்சியே தெய்வீக நிலைகள். அவங்களும் மெட்டீரியலைஸ் ஆவாங்க. சத்துவ புத்தியையும் கடந்தது ஞான நிலை. ரெண்டே ரெண்டு பேருக்கு மாயா சக்தி ஒண்ணுமே பண்ணாது, கிட்ட நெருங்காது. ஏன்னா மாயா சக்தி என்னது என்று பார்த்து கடந்தவர்கள் அவர்கள். ஒண்ணு வந்து தெய்வீக தெய்வங்கள், இன்னொன்னு வந்து ஞானி. சத்வகுண சமஷ்டி மாயைன்னு பேரு இந்த பிரபஞ்சத்துக்கு. சத்வகுணத்துல பியூரிட்டிலேயே வருது. ஆட்டம் வந்து என்னைக்குமே டைல்யூட் ஆல, டிஃபரெண்ட் இது ஆக்சிஜன் ஆட்டமா இருக்கட்டும், நைட்ரோஜன் ஆட்டமா இருக்கட்டும், 120-130 பார்ட்டிகல் ஸ்டாண்டர்ட் லிஸ்டா இருக்கட்டும், குவாண்டம் பார்ட்டிகல் லிஸ்டா இருக்கட்டும், ஸோ எல்லாமே ஸ்டாண்டர்டா அது அது வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி உங்ககிட்ட போன தாட்டு நீங்க பிடிக்க முடியாது. ஒரு செகண்ட் முன்னாடி இருந்து தெரியாது என்னன்ட்டு, அடுத்து வரப்போது என்னன்னு தெரியாது, இப்ப இருக்கிறது கூட தாட்டுன்னு உங்களுக்கு தெரியாது. முக்குண மயத்தினால ஒரு திரட்சியை நீங்க வந்து அந்த உடம்புல சத்தியமா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியாது. இதுதான் நான் பாவம். இந்த படத்துல நான் உங்களுக்கு போட்டேனே, இதுதான் நான் பாவம். இந்த நான் பாவம் தான் இங்க சாதா வந்து மனித. இந்த நான் பாவத்துலதான் இந்த மகாலட்சுமி என்ன சொல்றா, ஐயா அங்க ஒருத்தர் இருக்காரு பாண்டிய மன்னன் கிட்ட இருந்து பொற்கிழிய வாங்கி புலமையில உங்களை சதா மெய்மறந்து தன் உணர்வுல தோச்சு 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 உங்க சத்வகுண அதிபதியான மகாவிஷ்ணுவை, மனம்தான் மகாவிஷ்ணு, அகந்தை தான் பிரம்மா, தினம் ஆழ்ந்தவர்க்கம் தான் சிவம், மும்மூர்த்திகள் பொறுமா, எல்லா ஸ்டேட்ஸ், எல்லா அறிவு ஆற்றல்கள், குணசம்பந்தமான ஆற்றல்கள், அதுல நம்ம சுகத்தை நோக்கி போனோம். இல்லாட்டி விழிப்பு நிலையை நனவே மகாவிஷ்ணுவை மறைச்சிட்டு இருப்பார். மகாவிஷ்ணுவுக்கு கீழே மாயா சக்தி இயங்கிட்டு இருக்கிறது தான் இந்த பிரபஞ்சம். சோ அந்த மகாலட்சுமின்ற அவருடைய கன்சார்ட், அவருடைய சக்தி. நம்ம இதுல வந்து ஹியூமன் இதுல வந்து ஆண் பெண்ணா சித்தரிக்கிறாங்க மகாவிஷ்ணு மகாலட்சுமின்ட்டு. பட் எப்படி சித்தரிச்சாலும் சக்தி வந்து ஆல்வேஸ் ரெப்ரசன்ட் அஸ் பெண், என்ன டிஸ்பிளே, ஷி ஆல்வேஸ் கம்ஸ் இன் டு பிளே. அது வந்து பொட்டன்ஷியல், மனம் வந்து பொட்டன்ஷியலா இருக்கு, இது வந்து டிஸ்பிளேக்கு வர. அப்போ அவ கேக்குற அந்த மாதிரி உன்ன நேரடியா மானிட உடம்புல இருந்து அவர் பாக்குறாரு. பாட்டுக்கள் மூலமா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, தத்துவத்திலேயே இருக்காரு. சத்வமன சமஷ்டியா இருக்கிற மகாவிஷ்ணுன்ற தத்துவத்துல அந்த சயின்ஸ்லயே இருக்காரு அவர். எப்படி அவனோட ரிலேட் பண்றாரு, அது என்ன பாவம், புரியுதா? அப்படின்னு அவருடைய அம்சத்துக்கே ஒரு ஆசை வருது. அப்ப கூட அந்த ஆசை வந்தா கூட இட் கேன் நாட் பி மெட்டீரியலைஸ்ட், அங்க நடக்காது. மனம் மனமா இருந்தா நடக்காது. மனம் உருவம் எடுக்கணும், உருவம் முக்கியமா மனித உருவம் எடுக்கணும். அஞ்சு புலன்கள் வேணும், மனத்துல வந்து வார்த்தைகள் வேணும், வார்த்தைகளுக்குள்ள அர்த்தம் வேணும், அர்த்தங்கள் உணர்ச்சிகளா இருக்கணும், அந்த உணர்ச்சிகள்ல இறைவன் எங்க இருக்கான்றது தேடுற உணர்ச்சியா இருக்கணும், அதுல சத்துவகுணம் கடைவு வரணும். இப்படி எல்லாம் ஏற்கனவே ஒருத்தர் இருக்காரே அப்படின்னு அவர் ஆசைப்படும் பொழுதே அவர் என்ன சொல்றாரு, இந்த பாடி இஸ் நாட் ஃபிட் ஃபார் யூ டு எக்ஸ்பீரியன்ஸ் தோஸ் திங்ஸ், பெட்டர் யூ டேக் பர்த்டே. அவராலேயே வளர்க்கப்பட்ட அவர் பக்கத்திலேருந்து நீ என்ன பாரு, தகுந்த சமயத்துல நான் உன்னை வந்து அழிச்சுக்கிறேன். இங்க எல்லாமுமே ஆக்சுவலா நாம எல்லாம் கூட அப்படித்தான், அதே மனம் தான், அதே மகாலட்சுமி தான் நம்மளும். மகாலட்சுமி பல ஆற்றல்கள் தான், ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், ஜீவனாவே குறுகி நிக்கிறோம். அந்த பெயரு, அந்த வடிவம் கொண்ட உடம்பு, அதுக்கு ஏற்பட்ட யதார்த்தமாக ஏற்பட்ட கதாபாத்திரங்கள், அதற்கு ஏற்ற நிகழ்வுகள்ல அதுல எல்லாம் அழுங்க பொருந்துடும். அதனாலதான் இங்க பொருந்த விடாம நான் லூஸா இருந்ததே மத்தியானம் ஆரம்பிச்சேன், புரியுதுங்களா? எங்கேயும் பொருந்தாதீர்கள், சரிங்களா? இது வந்து சாஸ்திரம், வழக்கமான வேதாந்தத்தை கடந்த நேரடியான விஞ்ஞானம், ரமண மகரிஷியோட விஞ்ஞானம். ரமண மகரிஷியோட விஞ்ஞானத்தை யாருமே இப்படி போதிக்கிறது இல்லை. ஏன்னா உணரல, அது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். உணர்ந்தா அப்படிலாம் தத்தகாபத்துக்கான்னு பேசிட்டு இருக்கவே முடியாது. இருக்கிறத எடுத்து கொடுத்துட்டு போக வேண்டியதுதான் வேலை. உங்களுக்கு உணர்ற பாக்கியம் இருந்ததுன்னா உங்களுக்கு இதனால பரிதவிப்பு ஏற்பட்டு, ஆமா எனக்கு இந்த பொருள் தான் வேணும் அப்படின்னு நீங்க ஏங்க ஆரம்பிச்சு, நீங்க தவிச்சு, நீங்க சரணாகதி அடைஞ்சு, ஏன்னா உங்க சைட்ல நிறைய இருக்கு. ஒரு மகாலட்சுமின்றவளே வந்து ஒரு அடியார் பக்கத்துல இருந்து அவர் கண்ணு வழியா நீ உன்னை எப்படி பாக்குறாரு, அவர் கண்ணுக்கு நீ எப்படி தெரியற,
எனக்கு நீ எதிர்க்கே இருக்க அது கூட எனக்கு முக்கியம் இல்லை. அவர் என்ன வியந்து சொக்கரார் அணு தினமும் அணு க்ஷணமும் உண்மயமாகவே அவர் எப்படி ஆட்படுகிறார் வாழ்க்கையை, பூமியில் இருக்கிறவங்க அவங்க எப்படி ஆட்படுறாங்க அது எனக்கு இன்னும் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரிப்போர்ட்டா இருக்கும். நான் சதா அதுலயே தோய்ந்து கிடப்பேன். என்ன சகவாசம், சாதுக்கள் சகவாசம்ன்றது பெரிய பூமியில நம்மளுக்கு கிடைக்கிற பலன் ஒரு வாழ்க்கையில ஒரு ஜென்மத்துல. சோ அப்படின்னா நீ பெட்டர் வந்து அங்க போய் இருந்து முழுமையாக அவருடைய ரைட் பீரியட் அவர் அந்த பீரியட்ல நீ கூட இருந்து முழுசுமா என்னை கவனி, என்னை பார், அவருடைய தோத்திரங்கள் மூலமாக பாடல்கள் மூலமாக நீ பார் அப்படின்னு சொன்னா அவளே பெரிய அடியாராயி அவ ஆண்டாள் நாச்சியார் நிறைய பாடல்கள்லாம் நம்ம இது இதெல்லாம் கொடுத்துருக்கா. பேர் என்ன? திருப்பாவை. திருப்பாவை கொடுத்துருக்கா. அதெல்லாம் பாத்தீங்கன்னா வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனைன்னு வங்கக்கடல்னு கரெக்டா சொல்றா, வங்காள விரிகூடாத அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட். இதெல்லாம் ஆண்டாள் வாழ்ந்ததுல ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட். அதை வந்து ரொம்ப தத்ரூபமா இவங்க வந்து இந்த படம் எடுத்திருக்காங்க. இதுதான் இதுதான் அந்த இது வந்து நான்பாவம் இல்லை, ஆனா நான்பாவமா அந்த கூட்டுக்குள்ள வந்து தன்னை மறந்தா மாதிரி நடிக்கும். இந்த கூட்டுக்குள்ள வந்தாலே மறந்து போயிடும் எல்லாம். மறந்தாதான் நீங்க வந்து இங்க கம்பேட்டபிளா உட்கார முடியும். இவ்வளவு மணலை எடுத்து இப்படி போடுறேன்னு வச்சுக்கோங்க, அததுக்கு உண்டான பரிமாணத்துக்கு ஏத்த மாதிரி அதாவது வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி செட்டில் ஆகுமா இல்லையா? அத போல நுட்பமான நம்மளுடைய அறிந்தது தெரிஞ்சது புரிஞ்சதெல்லாம் கூட உள்ள செட்டில் ஆகிட்டே இருக்கு. ஸோ இங்க வந்து இவங்க வந்து இதை கடந்தவர்கள், ஆனா இது வழியா போகணும்னு வரும்பொழுது இந்த உடல் கூட்டுக்குள்ள வரும்பொழுது இந்த உயிர் உயிர் உணர்ச்சியே சதா மறைப்பா இருக்கும். உயிர் உணர்ச்சினா என்ன உணர்ச்சி? இப்ப நீங்க வந்து வெறும் வெறும் உணர்ச்சினா ஃபீலிங் மொத்தம் இல்ல, ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கீங்க, வாழற வாழ இருக்கீங்களா இல்லையா? வாழுதலே ஃபீலிங்கா இல்லையா? ஐ ஆம் சோ அண்ட் சோ அப்படின்னு வார்த்தையால சொல்ல வேண்டாம். சரி நான் போய் சாப்பிட்டு வரேன், பசிக்குது அப்படின்னா எனக்கு பசிக்குது, ஏன் வயிற்றுக்கு பசிக்குது, இப்படி விவரிச்சுன்னு போக முடியாது. ஆனா வந்து மனம்னு ஒண்ணு ஆளுமை பண்ணிட்டு அந்த உணர்ச்சியை தன்னுடையதா அபிமானிக்க வைக்கிறது உடலை, அந்த உடலை தன்னுடலாக தன் பசியாக அபிமானிக்க வைக்கிற அந்த நான்பாவமும் அந்த உணர்ச்சியும் தான் பிறவி எடுக்கிறது.